வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சுபாஷ் பாலகிருஷ்ணனின் பொன்னான வணக்கங்கள். அரிய ஜோதிட விளக்கங்கள் மற்றும் அரிய ஜோதிட ரகசியங்களை ஒவ்வொரு வீடியோவிலும் நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்ததற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவிற்கு அருமையான தகவல்களை தர பணிந்து காத்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி இன்றைக்கி தலைப்புக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம மற்றொரு மிக முக்கியமான தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ராசிகளில் காலபுருஷனின் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானமான கும்பராசி, ஊரெங்கிலும் கும்பராசியை பற்றி பேச்சு, உலகெங்கிலும் கும்பராசியை பற்றி பேச்சு. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கும்பராசி நேயர்களுக்கு ஒரு அரிய தகவல். சனி பகவான் மகர ராசியிலிருந்து பிறப்பட்டு கும்பராசிக்கு பர்மனண்ட்டாக நிரந்தரமாக பயிற்சியாக போகிறார். அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் சனி பகவான் பயிற்சி பெயரும் போது கும்பராசிக்கு ஜென்ம சனியாக அவர் பிரவேசம் செய்வார். இந்த தாக்கம் இது வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வீடியோ குறிப்பாக எதை பற்றி பேச போகிறோம்னா, இறைவன் வந்து கும்பராசிக்கு படைத்த விதி என்ன, கும்பராசிக்கு இறைவன் படைத்த விதி. ஒவ்வொரு ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்படுகிறது. அதில் மனிதன் வந்து 6வது அறிவை பெற்று சற்று உயர்ந்த உயிரினமாக உலா வருகிறான். மனிதன் தன்னுடைய புத்தியில் நல்லவைகளை யூஸ் பண்ணி கெட்டவைகளை யூஸ் பண்ணுறதில் ஒரு பக்கம் விஷயங்கள் இருந்தாலும், பொதுவாக மனிதன் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற உயிர்களையும் பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இறைவனுடைய படைப்பில் ஏன் மனிதனுக்கு மட்டும் இவ்வளோ ஆற்றல் சக்தி, மனிதனால் மட்டும் இவ்வளோ நல்ல காரியங்களையும் செய்ய முடியுது, அதே சமயத்தில் மனிதனால் கெட்ட காரியங்களும் செய்ய முடியுது, மனிதனால் நல்ல காரியங்களும் செய்ய முடியுது, அதே சமயத்தில் கெட்ட காரியங்களும் செய்ய முடியுது. இது இந்த மாதிரியான படைப்பு மனிதனை வந்து இறைவன் படைத்தது. இந்த மாதிரியான ஒரு படைப்பில் இறைவனுடைய விதி, ஒவ்வொரு ராசிகள் அதாவது 12 ராசிகள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இதில் மனிதனுடைய படைப்பில் இறைவன் வந்து ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதிரியான விதியை வந்து கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதுல சூட்சமங்கள் நிறைய இருக்குது. இப்போ கும்பராசி, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இறைவன் வந்து அவர்களுக்கு ஆன்மீக சிந்தனையை அதிகமாக கொடுப்பார், எல்லாவற்றிலும் விரக்தியை கொடுப்பார். ஒரு மனிதன் வந்து ஈடுபாடோடு இருக்கும், எல்லாத்துக்கும் ஆசைப்படணும்னு சொல்லுவாங்க, அது ஒரு ரகம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அவர்கள் வந்து விரக்தியோடு இருப்பாங்க, காணப்படுவாங்க. அதாவது எதுலேயும் விருப்பம் இல்லாத ஒரு தன்மை அவர்கள்ட்ட இது இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து அவங்க ரொம்ப உத்து கவனிப்பாங்க. இது கும்பராசியுடைய அடிப்படை இயற்கை குணாதிசயம். இதை தவிர பல விஷயங்கள் இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அவர்கள் சென்று கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபடக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து கும்பராசினியர்களுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே கடின உழைப்பாளியாக இருக்கணும் அப்படிங்கிறது கும்பராசியுடைய விதி. நல்ல வேலை செஞ்சால் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, படுத்து ஒரு ஓய்வு எடுக்கணும்னு சொன்னால் ஓய்வு எடுத்துக்கிட்டு சோம்பேறியாகவே இருப்பாங்க. அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய விதி என்ன, நிறைய உழைக்கணும், மற்றவர்களுக்காக தான தர்மங்கள் செய்யணும், எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு. கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும், அவர்கள்ட்ட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் நிறைய நன்மைகள் செய்யணும். ஆனால் உங்களுடைய விதி என்ன அப்படின்னா, சூட்சமம் என்ன, ராசியுடைய சூட்சமம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லது செய்யலாம், எதையுமே அவங்கள்ட்டேருந்து திருப்பி எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் யாருக்காவது நல்லது செய்கிறீங்க அப்படின்னா, நண்பர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஒரு கூட வேலை செய்கிறாங்க கொலீக்ஸ் அப்படின்னா, நீங்கள் திருப்பி அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. அது உங்களுடைய விதி. திருப்பி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும். இது முதல். இரண்டாவது, கும்பராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது தான தர்மங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும். இந்த தான தர்மங்கள் என்பது கும்பராசிக்கு வந்து இயற்கையாகவே அமையக்கூடியது. ஏன்னா சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு இது. சனி பகவானுடைய குணாதிசயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கும்பராசி. நிறைய தெய்வ தரிசனங்கள் பெறும்போது நீங்கள் வந்து விரக்தி அடைய வேண்டியதில்லை, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டும்ங்கிற எண்ண ஓட்டம் நிறைய கும்பராசினியர்களுக்கு இருக்கும்.
அந்த கும்பராசி நேயர்களுடைய விதி என்னென்னா, குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிய முடியாது. வெகு சிலர், அதாவது லட்சத்தில் ரெண்டு பேர் ஒருத்தர் வேணால் அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆன்மீகத்தின் மூலியமாக முழுமையாக ஆன்மீக பாதையில் செல்ல முடியும். ஆனால் எல்லோருக்கும் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், அதாவது நான் வந்து ஆன்மீக பாதையில் போகணும், குடும்பம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குமானால் அதை மாற்றிக்கணும். ஒன்று. ரெண்டு, மூன்றாவது என்னென்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது 7.5 சனி உங்கள் ஜென்ம ராசிக்கு வருது அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. என்னதான் சனி பகவான் 12 ராசிகளை வந்து வாட்டி வதைச்சாலும், கோச்சார ரீதியாக 7.5 சனியாக வரும்பொழுது கும்பராசிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அது அவருடைய ஆட்சி வீடு மட்டுமல்ல, மூல திரிகோணஸ்தான வீடு. வெகுவாக கும்பராசினியர்களை சனி பகவான் பரிசோதிப்பது இல்லை. சில கட்டங்களில் அவங்களுக்கு சில பரீட்சைகளை கொடுக்குறார், எக்ஸாம் வைக்கிறார், சில அனுபவங்களை கொடுக்குறார். அதனால் சனி பகவான் 7.5 சனியாக வருகின்ற ஜனவரி ஆண்டு வரும்பொழுது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே போயிடுங்கிற உங்களுக்கு பதட்டமோ பயமோ தேவை இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் தைரியமாக இருக்கணும், நல்ல சிந்தனைகளை வைத்து கொள்ளுங்கள், தெய்வ நிறைய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் ஆலயங்கள், சிவ ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். பிரதோஷம் தோறும் நீங்கள் வந்து நிறைய வந்து நிறைய பேருக்கு வந்து தான தர்மங்களை செய்யுங்கள். பொதுவாக பசு மாடுகளுக்கு, பசு கன்றுகளுக்கு உங்களால் இயன்ற அகத்திக்கீரை, அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது கும்பராசி நேயர்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். பசு மாடு காமதேனு, அந்த ஈஸ்வரனுடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காளை மாடு, பசு மாடு, இந்த மாதிரி இருக்க பசு மாடுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் நிறைய உங்களால் இயன்றதை கொடுக்கும்போது உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும். ஒன்று. நான்காவது, நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, இறைவன் படைத்த விதி உங்களுக்கு, பொதுவாகவே கும்பராசினியர்களுக்கு டாமினேட்டிங்கான பார்ட்னர் இருப்பாங்க, அதாவது உங்களை மிகுந்து உங்களை அடக்கிற மாதிரியான கணவனும் மனைவியும் அமையிறது இயற்கை. அதை கண்டு பயப்பட வேண்டாம். கும்பராசி நேயர்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியாக அமைவதனால் பொதுவாகவே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு மனைவியோ இல்லை கணவனோ வந்தாலும், எந்த ராசியாக அவங்க வந்தாலும் கூட கொஞ்சம் டாமினேட்டிங்காகவே இருப்பாங்க. இது உங்களுடைய இயற்கை. கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சூரியனாக வருவதனால் உங்களோட பரம எதிரியாக, உங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது கும்பராசி நேயர்களுக்கு உடைய விதி என்னென்னா, வாழ்க்கை துணையாக வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ உங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபராக இருப்பதுன்றது இயல்பு. அதை நினைத்து வந்து வருத்தப்படுறதோ இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கவலைப்பட்டு நொறுங்கி போய் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதோ அவசியம் தேவையில்லை. கழுதைக்கு வாக்கப்பட்டால் காலை எடுத்து உதயன்னு சொல்லுவாங்க, நாய்க்கு வாக்கப்பட்டால் குறைன்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் சொல்லணும்னா வென் யூ ஆர் இன் இட்டலி பி அ ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணியாச்சு, குடும்பம் அமைஞ்சாச்சு, கணவனோ மனைவியோ சரியோ தப்போ உங்கள் வாழ்க்கையை கூடிய மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கடக்கிறது தான் பெட்டர். அதை எதிர்த்து போராட முடியாது, உங்களால் ஜெயிக்கவும் முடியாது என்பது கும்பராசிக்குள்ள பொதுவான விதி. இதுவரைக்கும் நாம் சொல்லக்கூடியதெல்லாம் கும்பராசிக்குள்ள பொதுவான விதிகள். இதில் மாற்றங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகங்களுக்கு ஏற்ப நிறையவோ குறையான மாற்றங்களோ நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகக்கூடி நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் உடனே கவலைப்பட்டு எக்ஸ்ட்ரீம் டிசிஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள், அந்த ஜாதகத்தில் 100,000 கோடி மாற்றங்கள் இருக்கும். ஆனால் பொதுவான விதி கும்பராசிக்கு நாம் சொல்லக்கூடிய இறைவன் படைத்த விதி இதுதான். நான் சொன்ன மாதிரி முதல்ல கும்பராசிக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை துணை அவர்களை டாமினேட் செய்யும் விதமாக, அவர்களை அடக்கி ஆளும் விதமாக கணவனோ மனைவி யாராக இருந்தாலும் வருவாங்க. பொதுவாக நிறைய வேலை செய்வாங்க, கடின உழைப்பு பண்ணுவாங்க, ஆனால் சோம்பேறித்தனமாக படுத்துட்டாங்கன்னா சோம்பேறியாகவே இருப்பாங்க. நிறைய மற்றவர்களை உதவி செய்து மற்றவர்களை எதையும் எதிர்பார்க்கக்கூடாது என்பது எழுதப்படாத விதி கும்பராசிக்கு. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 7.5 சனியை நினைத்து பயப்பட வேண்டாம். 7.5 சனி உங்களை எதுவும் செய்யாது. நான் சொன்னபடி இறை வழிபாடு, அதாவது சனிக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று வருவது மற்றும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அகத்திக்கீரையை பசுமாடுக்கு தானமாக கொடுப்பது போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அனைத்து நன்மைகளும் உண்டாகும். அதை மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரம் இப்போ நான் உச்சரிக்கிறேன், நல்ல மனசில் கேட்டு வாங்கி நீங்களும் உச்சரிக்கலாம். இதை தினம் 108 முறை உச்சரிக்கும்போது உங்களை 7.5 சனி ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை தாக்க மாட்டார் என்பது உறுதியான விஷயம். நம்பிக்கையோடு நடைபோடுங்கள், விதியை மதியால் வெல்லுங்கள் என்று கூறி
ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறுங்கள் என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.